بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கிக்குரிய பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மற்றும் பல பகுதிகளில் வந்திருக்கக்கூடிய ஜமாஅத்தினுடைய பெருமக்களே, வருங்கால வாழ்வுதாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்க இந்த இடைய சமுதாயத்தவர்களே, அருமையான சிறுவர்களே, ஆரம்பமாக எல்லோருக்கும் உனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை இஸ்லாத்தினை தெரிவித்தவனாக என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையினால் இன்று நம்முடைய பள்ளியிலே ஹத்முல் குர்ஆன் இதனுடைய நிகழ்வு சிறப்பான முறையிலே நடந்தேறியிருக்கிறது. அல்லாஹ் இதை கபூல் செய்தருள்வான். சங்கிக்குரியவர்களே, எப்பொழுதுமே குர்ஆன் ஓதும் பொழுது அந்த குர்ஆனை நிறைவு செய்கின்ற நேரத்தில் அதற்கு அடுத்து எனல் ஜின்னத்தி ஒன்னால் சென்று முடித்து விடாமல் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதற்கு பிறகு அலிபிலாமையும் ஆரம்பித்து கொஞ்சமாவது ஓதி நாம் நிறுத்த வேண்டும் என்பதுதான் கண்ணிமிக்க சஹாபாக்கள் நமக்கு கற்றுத்தந்த உன்னதமான நடைமுறை என்ற அடிப்படையிலே அது செய்யப்படுகிறது. அதே போல நாம் கடைசியே ஒல்லுஹா அதிலிருந்து ஆரம்பித்து சில இடங்களிலே உள்ளேயிலிருந்து ஆரம்பித்து லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற தொழுகையில் நாம் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான பழக்கம். சங்கிக்குரியவர்களே, இது ஏன் இது பழக்கம் வந்தது, எப்படி இது சம்பந்தமான விஷயங்கள் என்று சொன்னால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல் தொடராக வஹி வராமல் இருந்தது. அந்த வஹி வராமல் இருந்ததற்கு பின்னாலே அதற்கு பிறகு ஒல்லுஹா சூரா முதலில் இறக்கப்பட்டது. ஒல்லுஹா வந்த உடனே ஹதீஸ்ல 2 வார்த்தை வருது. முதலாவது அல்லாஹு அக்பர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒல்லுஹாவினுடைய தொடக்கம் அல்லது ஒல்லுஹாவினுடைய முடிவில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒல்லுஹாவில் மாத்திரம் சொன்னார்கள். ஆனால் கடைசி சூரா வரை அதை சொல்லும்படி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதனது ஒல்லுஹாவோட ஓதனாக, அதற்கு பிறகு கடைசி சூரத்து வரை லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லும்படி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அருமையான பெருமக்களே, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இமாம் ஹாக்கிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று அவருடைய செயலையும் சொல்லையும் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். அதே போல சஹாபாக்களுடைய பழக்க வழக்கம், குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலைவர் செய்தன அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நீங்கள் ஒல்லுஹா வந்து விட்டீர்கள், அதனாலே லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கடைசி சூரா வரை அதை எனக்கு சொல்லும்படி அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள், சஹாபாக்கள் செய்தார்கள், சஹாபாக்கள் செய்ய சொன்னார்கள் என்ற அடிப்படையில் தான் அதை நாம் ஓதி வருகிறோம். நம்முடைய இமாமன ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேணுதலுக்கெல்லாம் பெயர் பெற்ற ஹதரத்து முஹம்மது இத்ரீசு ஷாஃபிஈ குறைச்சி குலம் தந்த மிகப்பெரிய மாமேதை எதிர்த்தி மாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொல்வார்கள், அப்படி ஒல்லுஹாவை எழுதுவீர்கள் ஓதும் பொழுது தக்பீரை விட்டுவிட்டு என்று சொன்னால் உங்கள் நபியினுடைய சுன்னத்தை விட்டுவிட்டீர்கள் என்று சொல்கிறார். அதனாலே தான் அப்படிப்பட்ட ஒரு மேலான பழக்கத்தை, தக்பீருடைய நோக்கம் என்ன, எதுக்கா தக்பீர் சொல்லணும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் அதேபோல் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி காட்டுவதற்கும் தான் ஒரு நிலைப்பாடு என்று அதனுடைய ஹிக்மத்தையும் அதனுடைய காரணத்தையும் குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பெருமக்களே நிறைய சமமான ஹதீஸ்கள் வருகிறது.
அல்லாத்தில் தக்வீர் இஷாரா புத்திமான்களுக்கு சைக்கிரை போதும் என்ற அடிப்படையிலே அந்த ஒரு விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்தினோம். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் சொல்லாத்தலும் அவர்கள் கற்றுத்தந்த மேலான வழியிலும், அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் நாதாக்கள் சாலிகன்கள் அவர்கள் கற்றுத்தந்த வழியிலும் என்றும் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் நிலைக்க செய்தருள்வானார். கண்ணியமிக்கவர்களே, இந்த கடைசி 10 நாட்கள் ஏதாவது ஒரு தலைப்பெடுத்து தொடர்ந்து பேசுறது. கடந்த வருஷங்கள்ல குர்ஆன்ல சொல்லப்பட்ட விலங்கினங்கள் உயிரினங்கள் சம்பந்தமா பேசணும். இந்த வருஷம் இதை எடுக்கிறதுன்னு 2-3 விஷயத்துல இஸ்திகாரா செய்ததுல கனவு வந்துருச்சு. கனவுனா கனவு வரல, கனவு பத்தி சொல்லணும்னு சொல்லி அது ஒரு இஸ்திகாரா வந்துச்சு. ஏன் இந்த கனவு நம்ம எடுத்தோம்னு சொன்னா, பெருமக்களே ஒரு விஷயத்தை அடிப்படையா விளங்கணும். அறிவுலகத்தையும் வெளிரங்கமான காரண காரியங்களையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, அது விளங்கணும். நம்முடைய அறிவுலகத்தையும், அறிவு ரீதியா இதெல்லாம் சிந்திக்கிறோம் இல்லையா, இந்த அறிவுலகத்தையும் வெளிரங்கமான உலகத்தையும் தாண்டிய காரண காரியங்களையும் தாண்டிய ஒரு உலகம் இருக்கிறது. எல்லாம் நம்ம அறிவுக்கு விளங்கிறாது, எல்லா விஷயமும் அதற்குண்டான காரண காரியங்களோடு நடந்துறாது, அதையும் தாண்டிய ஒரு உலகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தினுடைய அந்த செய்திகளில் ஒன்றுதான் கனவுகள். அப்படிப்பட்ட அந்த உலகத்தின் செய்திகளில் ஒன்றுதான் என்ன, சில விஷயங்கள் வந்து சில காலத்துல விளங்காது, சில விஷயங்கள் வந்து நான் சொல்றது விளங்குதா என்ன, சில விஷயங்கள் சில காலத்துல விளங்காது. ஆனால் அறிவின் வளர்ச்சி, நல்லோர்களை தொடர்பு, நாம் செய்யக்கூடிய துஆ, மற்றவர்கள் நமக்காக செய்த துஆக்கள், இதன் விளைவாக அல்லாஹுத்தாலா வேறொரு காலத்தில் அதை புரிய செய்வான். உலகத்தில் நம்ம சாதாரணமா பார்க்கிறோம் எல்லாருக்கும் எல்லா விஷயம். அதனால்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அவனுடைய மாறிபத்தையும் பெறுவதற்கு சாலிகள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், நமக்கு ஒரு விஷயம் புரியலன்னா அதை இன்கார் செய்திடக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு புரியலன்னா அது விஷயத்துல மறுப்போ மாற்றுக்கருத்தோ எதிர்நிலையோ நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த விஷயத்தினுடைய நசீபே இல்லாம ஆக்கிடுவோம். சல்லல்லாஹு செல்லம கனவுல காணுவது சம்பந்தமாக அப்பவும் தெளிவா வருது, ஆனா சல்லா செல்லம கனவுல காண முடியாதுன்னு யார் பேசுகிறார்கள் அல்லாஹ் அந்த நசீபே இல்லாம ஆக்கிடுவோம். அதனால இந்த பாக்கியங்கள் கனவு என்பது அது நம்முடைய அறிவுலகத்தையும் வெளிரங்கமான இந்த காரண காரியங்களையும் தாண்டிய ஒரு உலகம் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகள் தான் கனவுகள் என்பதனால்தான் அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தொடராக சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்தான். கனவு உலகத்துல நபிமார்கள் செல்லா செல்லாம் எல்லாவற்றிற்கு மேலாக சஹாபாக்களுக்கு பின்னாலே கனவுலகத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் யாருன்னா நம்ம இவரு சீரியன் ராமத்துள்ளாரு. கனவுக்கு அவங்க எழுதுற மாதிரி இவ்வளவு விளக்கமான, இவ்வளவு விரிவான, இவ்வளவு பெரிய நூல் உலகத்தில் எதுவுமே எழுதப்படலை. கனவுலகத்திற்கு இதைவிட மேலாக, கனவுலகத்திற்கு கனவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில இதைவிட ஒரு பெரிய விளக்கமுள்ள ஒரு நூல் அப்படிங்கறத யாருமே எழுதல. அல்லாம இவரு சீரியன் ராமத்துள்ளாரையும் அவதான் எழுதுனான். இந்த இவனு சீரியன் யார், இவர்களுக்கு இந்த வாக்கியம் ஏன் கிடைத்தது, கனவுக்கு யாத்திரை விளக்கம் கேட்கணுங்கிறது அதுல பதில் இருக்குது. இந்த இபுனு சீர் என்பவர்கள் யார், இவர்களுக்கு அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான். இபுனு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுலகத்திற்கு விளக்கம் சொல்வதில் மிகப்பெரிய இமாமான அல்லாமா இபுனு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் பிறந்தவர்கள். இவருடைய தகப்பனாரும் தாயாரும் அடிமைகளாக இருந்து, தகப்பனாரும் தாயாரும் அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய தாயார் இருக்கிறாங்களே, அவருடைய தாயார் அவர்களும் சரி தகப்பனாரும் சரி அடிமைகளாக இருந்தார்கள். அவருடைய தகப்பனாரை வாங்கி உரிமை விட்டவர்கள் செய்தன அபூபக்கர் சித்திக் இருந்திருக்கிறார். அதனால சஹாபாக்களோடு தொடர்புள்ளவர் என்று மாத்திரமல்ல, அதற்கு நான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்து தாபியின் அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் இவர் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃசீர்ல ஹதீஸ்ல ஃபிக்ஹ் கலையிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள். 30 சஹாபாக்கள்கிட்ட பாடம் ஓதியிருக்கிறார். 30 சஹாபாக்களிடத்தில் பாடம் ஓதியிருக்கிறார்கள். குறிப்பாக அதற்கு இபுனு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதற்கு இபுனு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் பாடம் ஓதுவதில் அதிக நேரம் செலவழித்தவர்கள் எல்லாம் இபுனு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அதிக நேரம் அவங்களிடத்தில்தான் தங்களுடைய நேரங்களை செலவழித்துள்ளார்கள் வருகிறது. அருமையானவர்கள், அவங்க சொல்றாங்க கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு அடிப்படையா ரெண்டு விஷயம் வேணுங்கிறாங்க. கவனிக்கிறீங்களா, கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு அடிப்படையா ரெண்டு விஷயம் வேணும். அதாவது சரியத்தினுடைய எலும்பு வேணும்,
சரீரத்தினுடைய ஞானம் வேண்டும். இரண்டாவது ஈமன் சராசத், ஈமன் சராசத் வேண்டும். அதாவது முழுக்களை அறியக்கூடிய அந்த அறிவு. இந்த சராசத்துங்கிறது ஒரு ஆழப்பாட்டை அவருடைய கூறிய நிலை அறிந்து சொல்லக்கூடிய தன்மை. ஈமன் சராசத் இருந்துச்சுன்னு சொன்னா, ஈமன் சரியத் இருந்துச்சுன்னா கனவுக்கான விளக்கம் வந்துடும் சொல்றாங்க. அருமையானவர்களே, குறிப்பாக இந்த கனவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய ஆலிமா இருக்கிறவங்களா இல்ல, இவன் சீரி ராமத்துலாலி பெரிய ஆலிமாவே இல்ல, அவங்க ஓடி இருக்கிறாங்க மற்ற ஆட்கள்கிட்ட, ஆனால் அவங்க ஒரு பெரிய வியாபாரி, பெரிய வியாபாரி ஒரு இவன் சீரி ராமத்துலாலி அவர்கள். யாரிடத்துல சிதுக்கும் இஃபத்தும் வில்வும் பசரும், பார்வையை தாழ்த்தக்கூடிய தன்மையும், தவறான இச்சையான எந்த ஒரு கண்ணோட்டத்திலும் யாரையும் ஏறிட்டு பார்க்காத அந்த தன்மையும், எப்பொழுதுமே உண்மை பேசக்கூடிய தன்மையும், பார்வையை தாழ்த்தக்கூடிய ஹராமான காரியங்களில் இருந்து பார்வையை தாழ்த்தக்கூடிய பக்குவமும் தன்மையும் வந்துவிட்டால் அல்லாஹ் அந்த நசீபை கொடுப்பாங்களாம், அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்துடுவானா. நாம கடக்க வேண்டிய பாதை ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்கிறத விளங்குனதுல, நாம செல்ல வேண்டிய பாதை ஒரு நாலு ரக்கா தொழுவாங்க நமக்கு அடுத்த ஒரு பெருசா தெரியுது, ஆனால் நாம் செல்ல வேண்டிய பாதை மிக நீண்ட பாதை என்பதை இதன் வழியாக நாம் விளங்க வேண்டும். அருமையானவர்களே, அல்லாம இவர் சிறீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில ஜெய்தூன் எண்ணெய் விற்கிறவங்க தான், வியாபாரி, பஜார்ல கூவி எண்ணெய் வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா வந்து எண்ணெய் வாங்கிச்சு, வாங்கிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, பணம் கொண்டு வரல, துட்டு கொண்டு வரல, நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் பணம் தந்துடுறேன். இவனு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீட்டுல போய் பணம் வாங்குவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு கதவு சாத்திருச்சு. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பெண்ணு நம்மள தவறான ஒரு எண்ணத்துல எனக்கு ஒழுங்கா நீங்க கட்டுப்படுறாங்க, இல்லைன்னா நீங்க தான் என்ன பாடுபடுத்துறீங்கன்னு ஊருக்கு அறிவிச்சிருவேன்னு சொல்லிடுச்சு. ஊர் அதுதான் நம்பும், அதனால நீ எனக்கு கட்டுப்பட்டுறணும், என்னுடைய இச்சைக்கு கட்டுப்பட்டுறன்னு சொல்லிச்சு. இவ்வளவு சீரியல் அமைப்பில்லாத அவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்துல புத்திசாலித்தனமா ஒரு வேலை செய்தான், சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய மனோ இச்சைக்கு நான் கட்டுப்படணும்னு சொல்றேன், சரி பிரச்சனை இல்ல, ஆனா இப்ப எனக்கு அவசரமா ஹலால் வருது, எனக்கு அவசரமா பாத்ரூம் போகணும், அதை நான் அடக்கி வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது, அவசரமா பாத்ரூம் போக வேண்டியது, சரி சரி அது போயிட்டு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பத்து ஏற்பாடு எல்லாம் செய்து பாத்ரூம் போக வச்சாச்சு. போனா போயிட்டு பூர நஜீச பூர மேல தேய்ச்சிட்டு வெளியில வந்துட்டான். இப்ப இந்த வாரையும் இந்த அசிங்கமும் அவளை நெருங்க விடாம ஆச்சு, கதவை திறந்துட்டு வெளியில வந்துட்டான். அந்த இரவில் தான் சையிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாமா இப்ரஹீம் சிரீன் ரஹ்மத்துல்லாஹி கனவில் தோன்றி அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த கனவிற்கான விளக்கத்தின் ஆற்றலை உங்களுக்கு தந்துவிட்டான், அது விஷயத்தை இன்றைய காலகட்டத்தின் இமாமாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான் அறிவிச்சான். அதனாலே ஹராமான காரியங்களை செய்வதற்கான நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹுவை பயந்து புத்திசாலித்தனத்துடனே யார் அதிலிருந்து விலகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கும், எப்பொழுதுமே உண்மை பேசக்கூடிய உயர்வான தன்மை உள்ளவர்களுக்கும், இஃபத்தான பத்தினித்தனமான வாழ்க்கை உடையவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கனவிற்கான விளக்கத்தை மிக சிறப்பாக, மிக விரைவாக, மிக நிறைவாக அல்லாஹ் கொடுப்பான் என்று அதற்கான விளக்கத்தை சொல்றான். சரி, கனவு கண்டா நாம வந்து நல்ல கனவா இருந்தா ரெண்டு பேர்த்த சொல்லலாம்னு சொன்னான். யாருங்க, ஹபீப் ஒண்ணு லபீப் ஒண்ணு, ரெண்டு பேர்த்த சொல்லலாம், நமக்கு பிரியமான ஆள்கிட்டையும் சொல்லலாம், புத்திசாலி மந்திரமான ஆட்கள்டையும் சொல்லலாம். ஒரு ஆள் கனவு வந்து நம்ம ஹபீபும் இல்ல லபீபும் இல்ல நம்மள்ட்ட வந்து கேக்குறாரு, நான் இப்படி ஒரு கனவு கண்ட என்னன்னு கேக்குறாரு, இப்ப என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்ல மாட்டோம், நம்மதான் அது சொல்ல மாட்டோம். அதனால வந்து ஒரு ஆள் வந்து கேக்குறாரு, இவரு தெரியானேமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேக்குறாருன்னா, ஹதீஸ்ல முதல் சட்டம் என்ன வருதுன்னா, யாராவது அப்படி வந்து கேட்டாங்கன்னா ஹைரன் ராயித், நீங்க நல்ல குணத்தான் பாத்துருக்கிறீங்கன்னு சொல்லணும், நீங்க நல்ல குணம் பார்த்திருக்கிறீங்கன்னு சொல்லணும். உரிய ஆட்கள் வேறு யாரிடத்திலாவது அந்த கனவின் விளக்கத்தை நாம் சொன்னோம், அவங்க ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லிட்டாங்கன்னா, பறவையின் காலி இருக்கும் இறைக்கு துண்டை போல அது விழுந்து சின்ன முடிஞ்சு போட்டுங்கிறாங்க சொல்லாச. அவர் என்ன சொல்றோம் அதான் விளக்கம், தகுதி இல்லாத அந்த சொல்றதுடைய வெளியுங்கிறத நமக்கு உணர்த்தி காமிக்கிறான். நமக்கு நல்ல கனவுக்கு விளக்கம் தெரியும்னாலும் கூட பக்குவமா சொல்லணும், சொல்லக்கூடாது.
அப்ப நம்ம அது விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது அவருக்கு உணர்த்தி காட்டக்கூடிய செய்திதான். என்ன வந்து எல்லா வார்த்தையும் ஒரு வார்த்தை இல்ல, ஒரு ஆளை பார்த்து பசுன்னு சொன்னா தோச்சுக்கிற மாட்டார், பசு மாதிரிங்க அன்றைய ஆட்டுவார், இவர் மாடு மாதிரின்னா விடுவாரா? ரெண்டு பேரும் வித்தியாசம் இல்லை, பசு மாதிரின்னா சும்மா இருப்பாரு, மாடு மாதிரின்னா வேலையை காமிச்சிருவார். அதனால வார்த்தைகள் வேறு வேறாக இருந்தாலும் கூட கருத்து ஒண்ணுதான், ஆனா வார்த்தை பக்குவமான வார்த்தை சொல்லும். ஒரு அரசர் கனவு கண்டார், பல்லெல்லாம் ஊந்து போனதா கனவு கண்டார், பல்லெல்லாம் ஊந்து வச்சு கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்கு அந்த அரசியல் ஆட்கள் இருந்தாங்க, அது சம்பந்தமா படித்தவங்க, அவங்கள ஒரு ஆளை சொல்லிட்டு கேட்டார், அது சம்பந்தமா தெரிஞ்சவங்க நல்ல ஆட்கள் உள்ளவர்கள், என்னுடைய பல்லெல்லாம் ஊந்து போனதா கனவு கண்ட என்ன விளக்கம்னு கேட்டார். ஒரு ஆள் சொன்னாரா, உங்களுக்கு முன்னால உங்க சொந்தக்காரன் போற மௌத்தாயிருவான், உங்களுக்கு முன்னால உங்க சொந்தக்காரன் போற மௌத்தாயிருவான் அப்படின்னு சொன்னார். சரி, இன்னொரு ஆளை கூப்பிட்டார், அவரும் இந்த துறையில தேர்ச்சி பெற்ற ஆளு, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆட்கள், அல்லாஹு தஆலா அவருடைய ஏதோ ஒரு தன்மையினால கொடுத்திருந்தான். அப்ப அவரை கூப்பிட்டு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, உங்கள் உறவினர்களுக்கு பின்னாலும் நீங்கள் நீடூடி வாழ்வீர்கள். ரெண்டாவது ஆளுக்கு பரிசு கொடுத்தாராம், கவர் கொடுத்தாராம். ரெண்டாவது ஆளுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். உங்களுக்கு உறவினர்களுக்கு உங்களுக்கு முன்னால மௌத்தா போயிடுவாங்கிறதுக்கும், உங்க உறவினர்களுக்கு பின்னால் நீங்கள் நீடூடி வாழ்வீர்கள், அவர் அமங்கலமா சொன்னார், மங்களமா சொன்னார். அவர் அது வந்து அவசரமான வார்த்தைகளை கொண்டு சொன்னார், இதுல கண்ணியமான முறையில் அதை சொன்னார். அதனால அவருக்கு விளக்கமே தெரிந்திருந்தாலும் கூட அந்த விளக்கத்தையும் கண்ணியமாக பக்குவமாக அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை என்பது உண்டு. அவர்களே, எனவே இந்த துறை என்பது ஒரு பெரிய கடல் போன்றது, சாதாரணமானதல்ல. இவ்வளவு சீரியன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு கனவுக்குமான அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய விளக்கங்கள் இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. நாம் அந்த விளக்கத்துக்கு தொடவே இல்லை, சம்பந்தப்பட்ட விஷயங்களே போயிடல. அதை தோன்று பத்து நாளா கனவு பத்தி பேசினாரு, இங்கே கிழக்கு வீட்டு வந்துடக்கூடாது, அதையும் சொல்லிட்டோம். அதில்லையே அதுக்குண்டான ஆற்றல் யாருக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறானோ கொடுத்துருக்கிறான், அதுக்குண்டான வாய்ப்பு சூழலும் அது நேரடியாக கிட்டாப்புகளில் பார்த்து கூட தெரியுது. நம்மள்ட்ட ஏதாவது கேட்டா இப்படி சீரிய தகத்துனாலே எழுதிருந்தா அதை பார்த்து நான் சொல்லுவோம், அவ்வளவுதான். அது சம்பந்தப்பட்டதுதான் தவிர அதுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு பிராசத்தினுடைய ஒரு கூடிய பார்வையின் அந்த ஆற்றலை எல்லாம் வழங்குவேன். ஒரு கனவு ஒன்று கேட்டார் மதுரையில், அது வந்து கனவு ஒன்று கேட்டோன்னு இன்னும் சீரிய தகத்துல கிட்டாப் எடுத்து பார்க்காது, சரியான விளக்கமா இல்லை இருக்குது. இந்த மனுஷன் எப்படி சொல்ல, ஆள் முரடாளமா தெரியுது, முரட்டாளமாக தெரியுது, இவற்றை எப்படி இந்த விஷயத்த சொல்ல அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். இதை பத்தி யோசிக்க, சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க அப்படின்னேன். நீ அல்லாட்ட ரொம்ப தௌபா செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னேன். நீ அல்லாட்ட ரொம்ப என்ன சொத்து மூடி 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 பேசுறிய, தெளிவா சொல்லுங்க. என்னாரு, மூடி மூடி பேசுறீல, இன்னும் தெளிவா போதுங்க, அது தெளிவெல்லாம் போதும், ஏதோ ஒரு உங்களுக்கு தவறான ஒரு சின்ன உறவினுடைய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த கனவுக்கான விளக்கம் வருது. எனக்கு ஒண்ணும் தெரியல, அல்லாமா இப்னு சீரீன் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றதுல இமாம் அங்க எழுதியிருக்கிறாங்க, இது சொல்லப்பட்டு சின்ன தௌபா செய்யணும் அப்படிங்கறது அதனுடைய விளக்கம். இன்னும் அப்படி சொல்லுங்க அடி அடிச்சார், அப்படி சொல்லுங்க அப்படின்னு அடிச்சார். என்னன்னு கேட்டா அந்த மனுஷன் அதை பெருமையா சொல்றான். அது கூட அந்த காரியத்தை பாட்டிகாரனு பார்ப்பா, அவள் தெரியுது அருமையான பெருமக்களே. அதனால அல்லாஹு தஆலா இந்த துறை என்பது ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு நிலையில் ஆக்கி வைத்திருக்கிறான். அது சாதாரணமானது அல்ல. ஆனா அது சம்பந்தப்பட்டது நாம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய அறிவையும் தாண்டி வெளிப்படையான காரண காரியங்களை எல்லாம் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டால் அதுவே இந்த கனவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வதற்குண்டான சாரமாக அதனுடைய கருத்தாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா நமக்கு சிறந்த ஞானத்தை தந்தருள்வானா, பரிசுத்தமான வாழ்க்கை தந்தருள்வானா, எப்பொழுதுமே உண்மை பேசக்கூடிய பழக்கத்தை தந்தருள்வானா, ஹராமான பார்வை சொற்கள் செயல்கள் எண்ணங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து தருள்வானா, அவனுடைய மேலான இருபானுடைய ஞானத்தை அல்லாஹ் தந்தருள்வானா, அவனை விளங்கும் உன்னதமான அறிவை அல்லாஹ் தந்தருள்வானா, நம்முடைய கடந்த காலங்களையோட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கிறது புரிவானா, நம்முடைய துன்யாவையும் ஆகரத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. செய்யதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.